அதாவது முதல் முதல் சர்வே செட்டில்மெண்ட்னா ஒவ்வொரு கிராமத்தையும் வந்து வரிக்காக அழைக்கும்போது ஊருக்குள்ளே வந்து இப்போ ஒருத்தர் நில உடுமையாக நான் இவ்வளோ இடம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இடத்த அளந்து வடக்கு கிழக்கா வடக்கு மேற்கா தென்மேற்கு கிழக்கா அளந்து நாலு பக்கமாக அளந்து எவ்வளோ இடம்னு எடுத்து அதுக்கு சர்வே நம்பர் கொடுக்கல, கணக்கில் அதுக்கு ஒரு வரிசை எண் கொடுத்தாங்க. இவருக்கு இத்தனாவது வரிசை எண் கொடுத்தாங்க. இது பேர் பைமாஸ் நம்பர். இடத்துக்கு சர்வே நம்பர் கிடையாது. சரியா சொல்கிறது, இதை ஒரு ஃபிலிம்ஸி பேப்பரில் அல்லது இலையில் கடாசில் இலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதான் இவர் நம்ம பணம் ஓலங்கள இதில் எழுதி வச்சுக்குவாங்க. இந்த 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 வரைவு இந்த பேர் அப்போ லெஜர்லாம் கிடையாது, இந்த பெரிய நோட்டு இந்த லெஜர்லாம் கிடையாது. ரைட்டாக சொல்கிறது, ஏதோ ஒரு பெரிய பேப்பரில் தாளில் பெரிய தாளில் இதில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தையே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நான் 100 ஏக்கர் வச்சுருக்கேன்னுவார், அளக்கும்போது 10 ஏக்கருக்கு மேலே இருக்கும் இந்த இடம் இந்த 10 ஏக்கர்னுவார். அதுக்கு ஏதாவது அந்த காலத்து பத்திரம் வச்சுருப்பார், வெள்ளக்காரத்தோட அதுக்கு முன்னாடி இருக்கிற கால செப்பு எடுத்து வச்சுருப்பார், ஏதாவது ஒரு ஆதாரம் வச்சுருப்பார், காலங்காலமாக வச்சுருக்கோம். ரைட் ஒன்று தான்ப்பா, அளந்து பார்த்தா 10 ஏக்கருக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த துண்டை எடுத்துருவாங்க. ரைட்டா, இப்போ இது உனக்கு தான் கன்ஃபர்மேஷன், இது உனக்கு தான் இப்போது அனுபவிச்சுட்டு இருப்பார். ஆனால் பட்டா பேர் இருக்காது, அவர் பேர் எதுலேயுமே இருக்காது. அவர் அந்த ஊரில் ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு புரியுதா சொல்கிற, அப்போ அவர் அளந்துட்டு இது உனக்கு தான் அப்படின்னு செட்டில்மெண்ட் பண்ணி செட்டில் பண்ணிடுறாங்க. இந்த வந்துடுறேன், செட்டில்மெண்ட் இல்லைன்னா பட்டாவே வராது. இப்போ இந்த இஸ்தி தான். ரைட்டா, நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு நில உரிமையாளர், எந்த ஆவணமும் இல்லை, ஆனால் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க. நான் வந்து அந்த கிராமத்தை அளக்க வரேன், யார் யார் விவசாயி வரி வாங்கிறதுக்காக வரேன். நான் இடம் அப்போ என்ன பண்ணுறேன், நீ விவசாயம் பண்ணுறியா, இவ்வளோ இடம் பண்ணுறியா, அளக்குறேன், இந்த இடம் உனக்கு தான் அப்படின்னு நான் ஒரு லெஜரில் எழுதிட்டு போயிடுறேன். நீ ஆவணம் வச்சுருந்தாலும் சரி, உரிமை ஆவணம் வச்சுருந்தாலும் சரி, உரிமை ஆவணம் வச்சுலனாலும் சரி, அந்த இடத்துல நீ அனுபவிக்கிற, நீ இருக்கிற, அதனால் நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு பேர் எழுதிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் ரெக்கார்டுன்னு பேர். என்னது, அப்போது முதல்ல அந்த கிராமம் ரயத்துவாரி கிராமமா மகால் கிராமமா, அந்த கிராமம் வந்து ஜமீன் கிராமமா அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஊரில் நிலம் வச்சுருக்கிற யாரோ அவன் பேர் எழுதுறாங்க பட்டியல் படி வரிசையாக, எவ்வளோ இடம் வச்சுருக்கான்னு எழுதுறாங்க, அவன் என்ன விளைய வைக்கிறான்னு எழுதுறாங்க, அவன் என்ன நஞ்சை வச்சுருக்கானா அது புஞ்சையா அதோட நில வகை எழுதுறாங்க. அந்த கிராமத்தில் ரெக்கார்டு எடுக்கிறாங்க போயிட்டு. 200 பேர் இருக்காங்க அந்த கிராமத்தில். தலா ஒருத்தர் வந்து 10 ஏக்கர்லேருந்து 2 ஏக்கர் வரைக்கும் எல்லாரும் சராசரியாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்போ அந்த 200 பேர் எழுதுறாங்க. அந்த 200 பேரில் அவங்க இடத்த அளந்து அவங்க இடம் ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அதில் நஞ்சு அதோட கிளாசிஃபிகேஷன் தரத்தை எழுதுறாங்க, அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிறத அரசு எடுத்துக்குது. உங்களுக்கு புரிதுங்களை உபரியாக்கிறது, அப்போ அளந்து பக்கா பண்ணுது. இந்த ரெக்கார்டு ஒரு கிராமத்தில் இருந்தால் அதுக்கு பேர் செட்டில்மெண்ட் ரெக்கார்டு. ரைட்டா, பட்டான்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த காலத்தில். என்னது, அவங்களுக்கு இந்த இடத்துக்கு நீ தான் உரிமையாளர் அப்படின்லாம் பட்டா கொடுக்குறதுக்கெல்லாம் அவன் ரெடி பண்ணல. அவன் இந்த கணக்கை ரெடி பண்ணுறான். எந்த கணக்கு, யார் அந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் வந்து வரி கட்டணும், பணம் வாங்கணும், இப்போ ரெக்கார்டை ரெடி பண்ணுறான். ரைட்டா, இப்போ அந்த இடத்துக்கு உங்கள் பேர் ஏறி போச்சா, இப்போ என் பேர் தான் இருக்குதுன்னு ஆதாரம் வேணுமா, அந்த இடத்துக்கு உங்கள் பேர் ஏறி போச்சு, அப்போ அதுலேருந்து பார்த்து எழுதி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட். என்னது, பட்டா எக்ஸ்ட்ராக்ட், அதுதான் பட்டா. இல்லை ஸ்கூலில் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோம் சார், 50 பசங்களோட